வணக்கம், வாங்க பத்மினிஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பத்மினிஸ் கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எள்ளு சட்னி. என்னது எள்ளு சட்னியா அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? இங்கே கேட்டது சரிதான், எள்ளு சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் பத்மினிஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பத்மினிஸ் கிச்சனோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த எள்ளு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 50 கிராம், தயிர் 1/2 கப், கடுகுளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை, எண்ணெய், உப்பு. வாங்க எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நான் எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன், நான் துருவி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சட்னிக்கு தாளிக்க ஒரு கரண்டி வச்சு இதில் தேவையான அளவு எண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா எள்ளு அப்படிங்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் வாசனையாக இருக்கும், எள்ளோட ஸ்மெல் இருக்கும். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியும் போது ஒரே ஒரு வரமிளகாய், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணி சட்னியில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சட்னியில் நம்ம 1/2 கப் வந்து தயிர் சொல்லியிருக்கேன், இதை நான் நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து புளிப்பு தரதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தயிர் தான், நம்ம புளி ஆட் பண்ணுறல இதில் எதுவுமே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான எள்ளு சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பத்மினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching Pathmini's Kitchen.